வணக்கம் அன்பு நண்பர்களே, நிமிர்ந்தனில் யூடியூப் தளத்துல தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலையும் யார் யாருக்கு இப்ப வெற்றி முகம் இருக்கு அப்படிங்கிற முதல் கட்ட சர்வே தான் நம்ம தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம். அந்த பட்டியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி. இதுவும் ஒரு ஸ்டார் தொகுதி பட்டியல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அதுக்கு காரணம், அந்த தொகுதியில ஓபிஎஸ் களமிறங்குறாரு. முதல்ல ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் யாராவது களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில ஓ பன்னீர்செல்வமே நேரடியா களமிறங்கிறதுனால அங்க ஒரு கடுமையான போட்டி நிலவுது. ஓ பன்னீர்செல்வம் கரை சேர்வாரா? ராமநாதபுரத்துல யார் யாருக்கடையில கடும் போட்டி இருக்கு? அங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி என்னவா இருக்க போகுதுன்னு பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டுல மீனவர்கள், சிறுபான்மையினர் அப்படின்னு பலதரப்பட்டவர்கள், முக்குளத்தோர் உட்பட பலதரப்பட்டவர்கள் நெருக்கமாக வசிக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற தொகுதி தான் ராமநாதபுரம். இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இந்த தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அங்க சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய நவாஸ் கனி மறுபடியும் போட்டிடுறார். அதிமுக சார்பில் விருதுநகர் மாவட்ட அஇஅதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய ஜெயப்பெருமாள் அப்படிங்கிறவருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி பாஜக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் இந்த தொகுதியில சுயேட்சை சின்னத்துல போட்டியிடுறார். முதல்ல ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள என்னெல்லாம் சட்டமன்ற தொகுதிகள் வருது, அங்க எந்த கட்சி ஆளும் பிரதிநிதிகளா இருக்கிறாங்க, அங்கே கட்சிகளுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசிடலாம். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில 6 சட்டமன்ற தொகுதிகள் வந்தாலும் கூட அதுல 4 தொகுதிகள் தான் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்டவை. அந்த வகையில பாத்தீங்கன்னா ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகலத்தூர், திருவாடானை, இதே போன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறந்தாங்கி, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சுழி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்ததுதான் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி. இதுல கட்சிகளுடைய பலம் என்னவா இருக்குன்னா, ராமநாதபுரம் திமுக வசம் இருக்கு, பரமக்குடி தடி தொகுதி திமுக வசம் இருக்கு, முதுகலத்தூர் திமுக வசம் இருக்கு, திருவாடானையும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு உட்பட்ட அறந்தாங்கியும் காங்கிரஸ் கட்சியினுடைய வசம் இருக்கு, விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த திருச்சுழி திமுக வசம் இருக்கு. சோ கட்சிகளுடைய பலம் அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா, மொத்தம் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்காங்க. திமுகவினுடைய எம்எல்ஏ பிரதிநிதித்துவம் 4, காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற பிரதிநிதித்துவம் 2. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இங்கு ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத நிலையில இங்கு நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. சரி, தொகுதிக்குள்ள ஓட் பிரசன்டேஜ் எந்தெந்த ஜாதிகள் பிரதிநிதித்துவமா இருக்காங்கன்னா, தொகுதிக்குள்ள பெருவாரியா சற்றேறக்குறைய ஒரு 25 முதல் 28% வரை முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதே போன்றே ஒரு 25 முதல் 28% வரை சிறுபான்மையினர், ரொம்ப குறிப்பா இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதியா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி இருக்கு. அதனாலதான் அந்த தொகுதியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு அடுத்த இடத்துல பட்டியல் சமூக மக்கள் வராங்க, அவங்களுக்கு பின்பு மீனவர்கள் கணிசமாக இருக்காங்க. இதுல ஓபிஎஸ் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே அங்கு வலுவா இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு வங்கி தான். சற்றேறக்குறைய ஒரு 25 முதல் 28% வரை முக்குளத்தோர் வாக்கு வங்கி அந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கு. சோ அவர் வந்து அதனால அந்த தொகுதி தேனி அவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனாலதான் அவர் இடம்பெயர்றார். ஆரம்பத்துல ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப விரும்பி களப்பணியாற்றி வைத்திருந்ததெல்லாம் தேனி நாடாளுமன்ற தொகுதி தான். ஆனா தேனி நாடாளுமன்ற தொகுதியில சிட்டிங் எம்பியா இருந்த ஓபிஎஸ்னுடைய பையனுக்கு ரொம்ப நல்ல பெயர் இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பாஜக கூட்டணியில தேனியை பொறுத்தவரை டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கிட்டாங்க. ஓபிஎஸ்னுடைய பையன் சிட்டிங் எம்பியா இருந்தாலும் கூட அவருக்கெல்லாம் முன்னாடியே டிடிவி தினகரன் அன்றைக்கு பெரியகுளம் தொகுதியாக இருந்த தேனி மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்றத்துக்கு அவர் உறுப்பினரா இருந்தவர். அந்த அடிப்படையில அவருக்கு இருக்கக்கூடிய அமமுகங்கிற தனி கட்சியெல்லாம் மதிப்பீடு செய்து, ஒவ்வொரு தேர்தலிலும் அமமுக வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகளை மதிப்பீடு செய்து அவருக்கு அந்த தொகுதியை தேனிய ஒதுக்கிட்டாங்க. இதனால ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை அவர் வழி இல்லாம ராமநாதபுரத்துக்கு இடம்பெயர்ந்தார். ஆரம்பத்துல அவருடைய பரிசீலனையில பல தொகுதிகள் இருந்தாலும் கூட வேற எந்த தொகுதியிலும் விட முக்குளத்தோர் வாக்கு வங்கி தேனி கருத்து கணிசமா இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தினாலதான் ஓ பன்னீர்செல்வம் இந்த தொகுதிக்குள்ள இடம்பெயர்ந்தார். சரி, இந்த தொகுதிக்கு ஓ பன்னீர்செல்வம் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இவருக்கு அறிமுகம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, கிட்டத்தட்ட 2016 காலகட்டங்கள்ல இலங்கை கடற்படையினால பிரிஜோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டாரு. அத அந்த நேரத்துல உடலை இங்க வந்திருந்த பொழுது ஜெயலலிதா அவர்களால அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக ஓபிஎஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ 2016 மீனவர்களிடம் அந்த பிரிஜோ விவகாரம் பரபரப்பாக இருந்த நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் இந்த தொகுதிக்குள்ள வந்திருந்தார். அதற்கு பின்பு எப்ப வந்தாருன்னா, அவருடைய
தந்தை மரணத்திற்கு பின்பும் அவருடைய மனைவி மரணத்திற்கு பின்பும் ஒரு குறிப்பிட்ட அந்த ஈமச்சடங்கு எல்லாம் முடிந்த பின்பு ராமேஸ்வரம் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்ய வந்திருந்தார். இது போக ஒவ்வொரு ஆண்டும் மறக்காமல் பசும்பொன் தேவர் நினைவில்லம் வருகை தருவதையும் ஓபிஎஸ் வழக்கமா வச்சிருக்காரு. இவ்வளவுதான் அவருக்கும் அந்த தொகுதிக்கும் இருக்கக்கூடிய பரிச்சயம். அதே நேரத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய அந்த கவசங்கள், அந்த கவசங்கள் எல்லாம் அதிமுக அவசம் இருக்கிறதுனால ஓ பன்னீர்செல்வம் தனது பங்கிற்கு ஒரு வெள்ளியினாலான சில பொருட்களை வழங்கியிருந்தார். அதனால அதை எடுத்துக் கொடுக்கறதுக்கு, அதை வைத்துக் கொடுக்கறதுக்கு அவர் வர்றத வழக்கமாவே வச்சிருக்கக்கூடிய ஒரு காட்சியும் இருந்துச்சு. இவ்வளவுதான் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் ராமேஸ்வரம் அந்த பகுதிகளுக்கும் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறதா பார்க்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு வங்கியை நம்பிதான் ஓபிஎஸ் முழுக்க களத்துல நிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் முக்குளத்தோர் வாக்கு வங்கியை மட்டுமே நம்பினா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல் ஒரு உதாரணம். திருநெல்வேலியை சேர்ந்த நயினா நாகேந்திரன், இப்பொழுதும் திருநெல்வேலியில பாஜக சார்பில் களம் காணக்கூடிய நயினா நாகேந்திரன் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டார். அப்ப அவர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியதுக்கு ஒரே காரணம், அவர் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில எப்படி முக்குளத்தோர் பெரிய அளவுல இல்லாம இருக்காங்களோ அது மாதிரி இல்ல, ராமநாதபுரம் பெருவாரியான வாக்குகள் முக்குளத்தோர் வசம் இருக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில. அதை மனதில் வைத்துதான் 25-28% வரை இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு வங்கியை மனதில் வச்சுதான் நயினா நாகேந்திரன் 2019 அந்த தேர்தலில் களமிறங்கினார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டார். இவ்வளவுக்கும் அன்றைக்கு அதிமுகவும் கூட்டணிக்குள்ள இருந்தாங்க. அதிமுக இவ்வளவு பிரச்சனைகளும் இல்ல, ஓபிஎஸ் இபிஎஸ்ஸும் சேர்ந்து இருந்தாங்க. இப்படியெல்லாம் சூழல்கள் இருந்த பிறகு கூட நயினா நாயகனால இரண்டாவது இடம் தான் வர முடிந்தது. சற்றேறக்குறைய ஒரு 1.5 லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல நவாஸ் கனி வெற்றி கனியை பறிச்சிருந்தார். அந்த நேரத்துல அமமுகவும் தனியார் தேர்தலை சந்திச்சாங்க. அமமுக சார்பில் ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடியவரு ராமநாதபுரத்துல களமிறங்கியிருந்தார். அவர் 3வது இடம் தான் வந்தாரு. சற்றேறக்குறைய அவரும் ஒரு 1.5 லட்சம் வாக்கள் எடுத்திருந்தாரு. இப்ப அந்த வாக்குகளும் எந்த பக்கம் போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழலாம். அமமுக இப்ப பாஜக கூட தானே இருக்கு, அப்ப ஓபிஎஸ்க்கு பலன் சேர்க்கலாமா? அதுல ஆனந்தினுடைய சுயசெல்வாக்கம் காரணமா இருந்துச்சு. அந்த ஆனந்தே அதன் பின்பு ஓராண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிட்டாரு அப்படிங்கக்கூடிய பார்வையும் இருக்கு. இன்னொன்று, ஓ பன்னீர்செல்வத்தின் மீது முக்குளத்தோர் மக்கள் கிட்ட ரொம்பவே ஒரு அழுதாபாலை வீசுது. ஐயோ பாவம், அவரால் எதுவுமே இல்லை. ஜெயலலிதா காலத்துல துணை முதல்வராக இருந்தவர், அவருக்கு பதிலாக ஒரு முதல்வர் பதவியை அலங்கரித்தவர், அதற்கு பின்பு எடப்பாடி காலத்துல துணை முதல்வராக இருந்தவர், அப்படியெல்லாம் பொறுப்புகள் இருந்தவர் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம செல்லாக்காசு ஆக்கிட்டாங்களேங்கிறக்கூடிய அழுதாபாலை உண்மையிலேயே முக்குளத்தோர் சமூக மக்கள் கிட்ட ஓபிஎஸ்க்கு இருக்கு. ஆனா அப்படி இருக்கக்கூடியது அது என்ன செய்ததுன்னா, 2வது இடத்துல அதிமுக வரப்போதா, ஓ பன்னீர்செல்வம் வரப்போகிறாரா அப்படிங்கக்கூடிய அந்த ரேசை நோக்கி தான் அது நகர்த்துது. ஏன் அப்படி சொல்றோம்னா, அந்த தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கள் அப்படியே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பக்கமா நகர்றதுனால இங்க வந்து 2வது இடத்த ஓபிஎஸ் பிடிப்பாரா அல்லது அதிமுக பிடிக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடி தான் இப்ப உள்ள சூழல்ல. இன்னுமுமே தொகுதிக்குள்ள தேர்தல் நெருங்க நெருங்க தான் களம் மாறும். இப்ப நம்ம பேசுறதுக்கு முன்னிருந்து கிட்டத்தட்ட இன்னும் தேர்தலுக்கு 3 வாரங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நிலையில பேசுறோம். இன்னைக்கு இருக்கிற களம் நாளைக்கு இருக்காது, அரசியல் அதுதான். சோ நம்ம தேர்தல் நெருக்கத்துலதான் இதை பத்தி விரிவான ஒரு டீடைலிங் ரிப்போர்ட் நம்ம போடுவோம். தேர்தலுக்கு அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் முடியக்கூடிய நாள்ல நம்ம போட வாய்ப்பு இருக்கு. அன்றைக்கு நம்ம 39 தொகுதிகளுக்கும் சேர்த்து இறுதி முடிவே நம்மளும் போட இருக்கோம். சோ இன்றைக்கு இருக்கிற களச்சூழல் படி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதிமுகவுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இடையில கடுமையான போட்டி 2வது இடத்துல யார் கொண்டு வரப்போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அப்படின்னா, அதிமுகவினுடைய வேட்பாளர் ஜெயபெருமாள் வந்து விருதுநகர் மாவட்ட அவைத்தலைவர், அவரும் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தான். அவரை ஆதரிச்சு அங்கேயே முகாமிட்டு இருக்காரு சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவரா இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார். அவர் கடுமையான களப்பணி ஆற்றிட்டு இருக்காரு, அவரும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். இதே போதாதுன்னு ராஜேந்திர பாலாஜிக்கும் அங்க உள்ளூர்ல வீடு எடுத்து கொடுத்து அவரும் அங்கிருந்து களப்பணி ஆற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரை ராமநாதபுரத்தில் வெல்றது இல்லை இலக்கு அவங்களுக்கு, ஓ பன்னீர்செல்வத்தோட கூடுதல் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இலக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை நம்ம ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, அதிமுகவோட கூடுதல் ஓட்டு வாங்கிட்டா நான் தான் ரியல் அதிமுக, தொண்டர்கள் எப்படினாலதான் நிக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு பிம்பம் வரும் அப்படின்னு கணக்கு போடுறாரு ஓபிஎஸ். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளியில ஓபிஎஸ் பொறுத்தவரை இது அரசியல்ல, அவருக்கு வாழ்வா சாவா அரசியல்ல, நல்லா புரிஞ்சுங்க, அரசியல்ல அவருக்கான இருப்பை உறுதி செய்வதற்கான வாழ்வா சாவா என்கிற ஒரு போராட்டம் அப்படிங்கிறதத்தான் அவர் இந்த தேர்தலை பாக்குறாரு. சோ இதே நேரத்துல இன்னொரு வகையான சிக்கல்களும் ஓபிஎஸ்க்கு எழுந்திருக்கு.
ஓபிஎஸ்சியினுடைய பெயர்லேயே, ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பெயர்லேயே 5 வேட்பாளர்கள் சுயேட்சையாக பெயர் பதிவு செஞ்சிருக்காங்க. அதுக்கு பின்னால் அதிமுக இருப்பதாக பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்திருக்கு. அதிமுகவே அவர்களை அழைத்து வந்தாங்க, 25,000 ரூபாய் கட்டணும் வேட்புமனு தாக்கலுக்கு. இவங்கெல்லாம் பாவப்பட்ட சமூக இதை சேர்ந்தவர்கள், ஊரை சேர்ந்தவங்க, பாவப்பட்ட பொருளாதார பின்னணியை சேர்ந்தவங்க. அவர்களெல்லாம் வந்து பயன்படுத்தி அவர்களையும் 5 பேரை சுயேட்சையாக களமிறக்கியிருக்காங்க. ஓபிஎஸ் சில தவறுகளும் செய்துட்டாரு. ஓபிஎஸ் ஒரு வழி இல்லாம தாமரை சின்னத்தை வாங்கியிருக்கலாம். அவர் தாமரை சின்னத்தை வாங்காம சுயேட்சை சின்னத்தை வாங்கியிருக்கிறதுனால ஏற்கனவே 5 சுயேட்சைகள் ஓபிஎஸ்ங்கிற பேர்ல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சோ அவர்கள ஒரு பெயராதான் ஓபிஎஸ் பேரு நீ லிஸ்ட் அவுட் ஆகும். இதே தேசிய கட்சியான பாஜக சிம்பிள் வாங்கியிருந்தா அவருக்கு முதல் பெயரா கூட அவர் பெயர் வந்திருக்கலாம். இது சர்வ குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு சுயேட்சை வேட்பாளர்களும் தலா 5,000 ஓட்டுகள் எடுத்தா கூட ஒரு 30,000 ஓட்டுகள் ஓபிஎஸ்னுடைய ஓட்டுகள் இதனால பிளவு ஏற்படும் அப்படிங்கக்கூடிய பார்வையும் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. இன்னொன்னு வந்து பாஜக இந்த தொகுதியில நல்ல களப்பணி ஆற்றி வச்சிருந்தாங்க. மோடியே இங்க போட்டியிட போறாருன்னு சொல்லி பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் கூட நகர பகுதிகளில் மட்டும்தான் அவங்களால பூத் கமிட்டி அமைக்க முடிஞ்சிருக்கு. இன்னுமே கிராம பகுதிகளில் உள்ளாட்சி லெவலில் பெரிய லெவலில் பூத் கமிட்டி பணிகள்லாம் முடிவடையல. ஸோ இதையெல்லாம் வைத்து நம்ம மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கு. அதற்காக முக்குளத்தோர் சமூக மக்கள் முற்றாகவே வந்து அதிமுகவும் ஓபிஎஸ் தான் எடுப்பாங்களான்னு கேட்டால் அதுக்கும் இன்னொரு கால்குலேஷன் சொல்றாங்க. முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த பலரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான பொறுப்புகள்ல அந்த மாவட்டத்திலே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பசுமான் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு திமுக ஆட்சி அடிக்கல் நாட்டியிருக்கு. இதே மாதிரி பரமக்குடியை பார்த்துக்கிட்டீங்கன்னா இமானுவேல் சேகரனுடைய இடத்துல ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு பணியும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தேர்தலில் ரியாக்ட் ஆகிறப்ப இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்நேர நிகழ்வுல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நவாஸ் கனி முந்தி போறாரு. 2வது இடத்துல ரேஸ் வச்சுட்டு இருக்காங்க ஓபிஎஸ், அதே மாதிரி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய வேட்பாளர் ஜெயபெருமாளும். இன்னொன்று கூட சொல்றாங்க, ஓபிஎஸ்க்கு இங்கு வேலை செய்வதற்கு பெரிய களப்பணியாளர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த மாவட்டத்தை சேர்ந்த தர்மர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கினார் ஓபிஎஸ். ஓபிஎஸ் அணியில எம்பியாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் அவர் தான். அவர் மட்டும்தான் தெரிந்த முகம் இருக்காரு. மற்ற யாருமே உள்ளூர்ல ஓபிஎஸ்ஐ தான் மாதிரி அவருக்கான களத்தை காட்டுவதற்கான பெரிய முகங்கள் இல்லை. அதெல்லாம் அவருடைய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம், இன்னும் நாட்கள் இருக்கிறது, 3 வாரங்களுக்கு மேல் இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் களத்தை மாற்றடிக்கிறாரா அல்லது ஏதாவது மேஜிக்கை நிகழ்த்து போகிறாரா என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியல்.